வணக்கம். இந்த சாத்தான்குள்ள மர்டர் கேஸில் அந்த அம்மா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. பெனிக்ஸோட அம்மா, ஜெயராஜ் சாரோட ஒய்ஃபு, அவங்க கம்ப்ளைண்ட் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கலை? ரொம்ப சிம்பிளான கேள்வி. அவங்க கம்ப்ளைண்ட் மேலே நடவடிக்கை என்ன எடுக்கணும்னா, ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். அப்போ அவங்க கம்ப்ளைண்ட் பிரகாரம் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணால் 302 செக்ஷன் ஆட் பண்ணி இன்னும் பல பேர், தட் இஸ் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் கவனிக்காமல் இருக்கிறது, மெஜிஸ்ட்ரேட் கவனிக்காமல் இருக்கிறது, சிறையில் உள்ள எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் எப்படி எடுத்தாங்க, சிறை ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணிச்சு, அவங்க மேலே கேஸ் போடுறது, இதெல்லாத்தையும் கொண்டு வந்தாகணும். பட் ஒரு எஃப்ஐஆர் வாங்க முடியல. இன்றைக்கி ரெண்டு பேர் இறந்து போயிருக்காங்க ஒரு மர்டர் கேஸில். இன்றைக்கி 4வது நாள் ஆகுது. இன்றைக்கி இது எஃப்ஐஆர் வாங்க முடியல. அவங்க இறந்து 4வது நாளில் இருக்கும். ஒரு எஃப்ஐஆர் வாங்கிறதுக்காக மக்கள் துடிச்சிட்ருக்காங்க, கஷ்டப்பட்டுருக்காங்க, போராட்டம் நடத்த வேண்டியது இருக்குது ஒரு எஃப்ஐஆருக்காக. நினச்சி பார்த்தாவே உள்ளே கதறுது. ரொம்ப தெளிவாக இருக்குது, ஐவிட்னஸ் அக்கௌண்ட் இருக்குது, உள்ளே போட்டு சொருவி இருக்கான், சொருவி அவ்வளோ ரத்தம் கொட்டியிருக்கு. 7 தாட்டி லுங்கியை மாற்றியிருக்கான் பெனிக்ஸ். 7 தாட்டி அந்த லுங்கி மாற்றி அந்த ரத்தம் நிற்கலை. அந்த ரத்தம் ஓட ஜிஹெச் கூட்டு போயிருக்காங்க. ஜிஹெச்ல ஃபிட் அண்ட் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. அந்த ஸ்ரீதரோட போட்டோ போடுங்கயா, அந்த ரெண்டு எஸ்ஐ பேரோட, ரெண்டு எஸ்ஐயோட போட்டோ மட்டும் போட்டுட்டு இருக்கீங்க. அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரோட போட்டோ போடுங்க, ஸ்ரீதரது. அந்த எஸ்பி இருக்காங்கல்ல அருண், ஏயா நீ ஒரு எஸ்பியா தான் இருக்க, எப்படியா செத்த அன்னைக்கே நீ சொல்ற, செத்த அன்னைக்கே சொல்ற, நெஞ்சு வலியில் செத்து போயிட்டான், மூச்சு வாங்கல செத்து போயிட்டான்ட்டு அதை நம்ம சிஎம் சொல்றாரு. இப்போ இன்னைக்கு குற்றவாளி யாரு, இதை மூடி மறைக்கிற இந்த சமூகத்தில் இன்னைக்கு மேலே யார் உட்காந்துருக்காங்க? சிஎம், அதுக்கு இல்லை ஹோம் செக்ரட்டரி, இந்த எஸ்பி, டிஜிபி, என்ன ஒரு கொடுமையா இருக்குது. என்னங்க, இல்லை இல்லை கேட்குறேன், ஏன் கதர்ந்துனா உள்ள 20 கேஸ் வாங்கி வச்சிருக்கேன், இப்படி கூட்டு போய் அடிச்சு கொலை பண்ணி போடுறானே, ஏண்டா என்ன என் உத்தரவாதம் இருக்கு உயிருக்கு? இன்னைக்கு உள்ள சொருவி இருக்கான், நினைச்சு பார்க்க முடியுமா? கொஞ்சம் ஃபீல் பண்ணுங்க. எனக்கு இந்த பாதல் அடிச்சதுக்கு அப்படியே கதறினேன், ரத்தம் கொட்டி 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 சாவறான். இங்க என்னன்னா டிசைட் பண்ணிட்டு இருக்காங்களா, ஆட்டோபஸ்ல டிசைட் பண்ணுமா? உடம்புல காயம் இருக்கா? இருக்கு, முடிஞ்சது, எஃப்ஐஆர் போடு. அவன் நிரூபிக்கிட்டோம், நான் அடிக்கல, அவன் நிரூபிக்கிட்டோம், சிசிடிவியோட ஃபுட்டேஜ் காட்டுட்டோம். இங்கே பாருங்க, நாங்கள் கூட்டு வந்தோம், கேஸ் மட்டும் போட்டோம், ஒழுங்காக நடக்க வச்சு கூப்பிட்டு போயிட்டோன்ட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் எடு. நீ காட்டு போலீஸு, நீ காட்டு சிசிடிவி ஃபுட்டேஜை. ஜெயில் அதிகாரிங்க, நீங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து காட்டுங்க. ஜிஹெச்லேயும் கேமரா இருக்கு, போலீஸ்லேயும் ஸ்டேஷன்லேயும் கேமரா இருக்கு, சிறையிலையும் கேமரா இருக்கு, இருக்கிற எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து வைங்க. நீங்கள் மக்கள்கிட்ட நீங்கள் நிரூபிங்க, நாங்கள் தொடல, அவங்க ஒரு மெடிக்கல்னால தான் அவங்க இறந்து போனாங்கன்ட்டு. சிறையில் போன உடனே சட்டை கழட்ட சொல்லுவீங்கல்ல, ஜட்டி கழட்ட சொல்லுவீங்கல்ல, லுங்கி அவுத்த சொல்லுவீங்கல்ல, நிர்வாணமாக பார்ப்பீங்கள எங்களை, பார்க்கும்போது எந்த காயம் இல்லைன்ட்டு நீங்கள் நிரூபிங்க, ஃபுட்டேஜ் எடுத்து வைங்க. மனுஷங்களாடா நீங்களாம், இல்லை சிஎம் கிட்ட கேட்குறேன், இது என்ன நீ ஒன்று உருவாக்கிட்டு இருக்க பாரு. சிஎம் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்கள் ஒரு போலீஸ் ஃபோர்ஸை, ஒரு உங்களுக்கு ஒரு அடி, ஒரு 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 படை மாதிரி உருவாக்கிட்டு இருக்கீங்க, ஒரு ரவுடி படை மாதிரி உருவாக்கிட்டு இருக்கீங்க இந்த போலீஸ் ஃபோர்ஸை. இது திருப்பி உங்களை அடிக்காதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் தான் நிரந்தரமான சிஎம்மாக இருக்க போகிறீங்களா இங்கே தமிழ்நாட்டில்? நீங்கள் இந்த உருவாக்குற இந்த ஒரு மான்ஸ்டரை கண்ட்ரோல் பண்ணல வச்சுக்கோங்க, ஒரே தீர்வு தாங்க இருக்கு இதுக்கு. இதுக்கு சிபிஐயும் இல்லை, சிபிசிஐடியும் இல்லை, இண்டிபெண்ட்டாக இன்றைக்கி ஒரு ஜூரி உருவாக்குங்க. இங்கே இருக்கிற சிட்டிசன்ஷிப்லேருந்து நீங்கள் போலீஸே என்கொயரி பண்ணிட்டோம், ஆனால் அந்த போலீஸை வந்து கோர்ட் கமிஷனர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுங்கள், பப்ளிக்லேருந்து அப்பாயிண்ட் பண்ணுங்கள், எங்களை அப்பாயிண்ட் பண்ணுங்கள், 10 பேர் தேர்ந்தெடுங்க,
யார் இந்த மனித உரிமைக்காக குரல் கொடுத்துட்டே இருக்காங்களே தொடர்ந்து அவங்கள 10 பேர் எடுங்க, ஒரு கமிட்டி போடுங்க, நாங்கள் பார்வையிடுறோம், பார்வையிடுறோம் எப்படி இன்வெஸ்டிகேஷன் நடக்குதுன்ட்டு. வில் ஓன்லி மானிட்டர், வி ஆர் நாட் இன்வெஸ்டிகேட்டிங், இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் பண்ணிட்டோம், வி வில் மானிட்டர் த இன்வெஸ்டிகேஷன். அப்போ பார்ப்போம், இந்த ஒரு ஜூரி உருவாக்குங்க, ஒரு சிட்டிசன் ஜூரி கொண்டு வாங்க, நியாயம் இல்லையான்ட்டு இல்லையா பார்ப்போம், வருதா இல்லையான்ட்டு. ஏங்க நான் அன்னைக்கு கூட அவ்வளோ கதறலைங்க, நிஜமாக சொல்கிறேன், அவங்க இறந்து போனது அவ்வளோ துடிக்கலை, சரி யாரும் இறந்து போயிருக்காங்க ரெண்டு பேர், ஆனால் இப்போ இந்த கொடுமையை பார்க்கணும் பாருங்கள், நியாயம் இல்லாமல் எப்படி அடிபட்டு எவ்வளோ கொடுமையாக. ஏங்க ஒரு குழந்தை கூட பார்த்தா தெரியுங்க, எவ்வளோ பேர் ஓப்பனாக பேட்டி கொடுத்துட்ருக்காங்க, நாங்கள் பார்த்தோம், கண்ணால் பார்த்தோம், கதறது சத்தம் கேட்டோம், உள்ளே போனோம், அவன் நேக்கடாக இருந்தான், ரத்தத்தில் இருந்தான். டாக்டரை வர சொல்லுங்க, இப்போ டாக்டர் சொல்லுவார், சாட்சி சொல்லுவார், இல்லாட்டி அவர் மாட்டுவார், அவருக்கு தெரியும் நல்லா, சாட்சி வாங்குங்க, டாக்டர் சொல்லாமல் இருப்பார், ஜெயிலில் இருக்கிற அந்த கார்டு இருப்பான் பாருங்கள் வாசலில், ஃபஸ்ட்டு செக் பண்ணுறாள், அப்புறம் உள்ள ஒருத்தன் செக் பண்ணுவான், உள்ள இன்னொருத்தன் செக் பண்ணுவான், வார்டன் எழுதுவார் ரிப்போர்ட், எல்லாத்தையும் விசாரிங்க, உண்மை வருதா இல்லையா வெளியே பாருங்கள், சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து வைங்க. இது என்ன இவ்வளோ பெருசாக நீங்கள் வந்து இவ்வளோ சீன் காமிச்சிட்டு இருக்கீங்க? ஏங்க தமிழகத்தில் ஆனால் ஒன்று இருக்குங்க, தூத்துக்குடியில் ஓப்பனாக ரோட்லேயே சுட்டு தள்ளினாங்க 13 பேரை, ஓப்பனாக சுட்டு தள்ளினதுக்கே இது வரைக்கும் ஒருத்தனுக்கும் தண்டனை இல்லை, ஒருத்த மேலே எஃப்ஐஆர் இல்லை, ஒருத்த சஸ்பெண்ட் ஆன சரித்திரம் கிடையாது. அப்போ அது 13 பேரே சாவடிச்ச நாங்கள் ஃபோர்ஸ், நாங்கள் இந்த ரெண்டு பேருக்கு நாங்கள் எங்கே பதில் கொடுக்கணுன்ட்டு அந்த ஒரு இது இருக்கும் உங்களுக்கு. நியாயம்தான், நீங்கள் பண்ணுறதும் நியாயம்தான், அந்த ஒரு முரட்டுத்தனம் இருக்கும் உங்களுக்கு, எங்களை என்னத்த பண்ணிட முடியும் அப்படி இருக்கும். நம்ம என்ன பண்ணுறது, மக்களாகிய நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் நம்மளுக்கு வேண்டுமா, இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ், டு வி டிசர்வ் திஸ், டு வி டிசர்வ் திஸ் கைண்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ், இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் நாங்கள் டிசர்வ் பண்ணுறோமா? ஒரு பிஜேபியிலேருந்து ஒரு அம்மா எழுதுது, எவ்வளோ மன உளைச்சலில் இருக்காங்க போலீஸ்காரங்க, இவ்வளோ கஷ்டத்தில் 3 மாதமாக டியூட்டி பார்த்துட்ருக்காங்க, நாங்களும் அதான் சொல்லிகிட்ருக்கோம், கஷ்டப்படுத்த வேணாம் யாரையும் டியூட்டியில், புது ஆளுங்க சேர்த்துங்க, 8 மணி நேரம் டியூட்டி கொடுங்க, சுயமாக யோசனை பண்ணுறதுக்கு அனுமதி கொடுங்க, உங்கள் கண்ட்ரோலில் தான் அவங்கள விடுங்க, போலீஸ் ஃபோர்ஸ் மேலே ஒரு ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணுங்கள், இன்டர்னல் அஃபேர்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது அமெரிக்காவில் போல், அது மாதிரி போலீஸ் ஃபோர்ஸ் மேலே கண்காணிக்கிறதுக்காக ஒரு ஃபோர்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள், நாங்கள் அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்குறோம். ஆனால் இந்த அரசியல்வாதிங்க ஹொரிபிள்ங்க, எங்கே கேஸ் ஆக மாட்டேங்குது, ஒரு எஃப்ஐஆர் போட வைக்க முடியல, இதில் ஹைகோர்ட் வேறு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு, பேப்பரில் பார்த்தேன், பேப்பரில் பார்த்தா சொல்கிறேன், மிஸ்டீஃப் மாங்கர்ஸ் நீட் டு பி வார்ன்ட் ஆஃப். என்னங்க மிஸ்டீஃப் மாங்கர்ஸ், நீங்கள் பண்ணாத மிஸ்டீஃபா, போலீஸ் பண்ணாத மிஸ்டீஃபா, போலீஸ் கூப்பிட்டு சொல்கிறாரு மிஸ்டீஃப் மாங்கிறது செக் பண்ணி வைக்கணுமா, இந்த சுச்சுவேஷன் யாரும் யூஸ் பண்ணக்கூடாதா? அப்போ மக்கள் போராடுறதை நிறுத்துறதுக்காக அனுமதி ஹைகோர்ட் கொடுக்குது, போராடக்கூடாது ஒருத்தனும், போராடுறவன் மிஸ்டீஃப் மாங்கர்ஸ் தான், கண்ணுக்கு முன்னாடி தெரியல, இது எவ்வளோ பெரிய மிஸ்டீஃப் ஆகிட்டு இருக்குன்னு தமிழ்நாடு மேலே. திஸ் இஸ் நாட் கோயிங் டு டை, வாங்க சாவடிங்க, கொலை பண்ணுங்க, ஆனால் திரும்பி வருவோம், இந்த உள்ளே இருக்கிற வலி இருக்குல்ல, இது திரும்பி வரும், வந்து திரும்ப அடிக்கும்.